கொரோனா வைரஸ் தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 37,336 ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1218 ஆக அதிகரித்துள்ளது. 9,950 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். குணமடைந்தவர்களின் சதவீதம் 25.37 ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தில் தினமும் 2 முறை அப்போதைய தகவல்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன. இன்று காலை அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி மகாராஷ்டிரத்தில் 11,506 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 1,879 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 485 பேர் அந்த மாநிலத்தில் இதுவரை உயிரிழந்துள்ளனர். அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. குஜராத்தில் 4,721 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 236 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 735 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் 3,738 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 61 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,167 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் 2,719 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 524 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் 145 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவா, மணிப்பூர், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருந்த அனைவரும் குணமடைந்த நிலையில் அந்த மாநிலங்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொற்றிலிருந்து விடுபட்ட மாநிலங்களாக தொடர்ந்து நீடித்து வருகின்றன. நாட்டிலேயே சிக்கிம் மாநிலத்தில் தொடக்கத்திலிருந்தே யாருக்கும் தொற்று ஏற்பட்டது கண்டறியப்படவில்லை. அந்த மாநிலம் தொடக்கத்திலிருந்தே முழுவதும் பச்சை மண்டலமாக நீடித்து வருகிறது. இதனிடையே புதுதில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கொரோனா தொற்று தடுப்பு நிலவரம் குறித்து விளக்கம் அளித்தனர். நாட்டில் குணமடைந்தவர்களின் விகிதம் அதிகரித்து வருவதாகவும் தற்போது அதில் 25.37 ஆக உயர்ந்துள்ளது என்றும் அதிகாரிகள் கூறினர். நாடு முழுவதும் 19,398 வெண்டிலேட்டர் எனப்படும் செயற்கை சுவாச கருவிகள் கூடுதலாக இருப்பில் உள்ளதாகவும் மேலும் 1,884 கருவிகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதில் 59,884 கருவிகள் உள்நாட்டில் இருந்து பெறப்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். மருத்துவத் துறையினர் பயன்படுத்தும் பாதுகாப்பு உபகரணங்களை பொறுத்தவரை 2,22,00,000 பாதுகாப்பு கவசங்களை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர்.